வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு விவசாயம் 360. இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, மேட்டுப்பாளையத்தில் இருக்க சில இடங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளாக் தண்டர்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேட்டுப்பாளையத்தில் சில இடங்கள் தெரியாமல் சில பேர்த்துக்கு இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளேஸ் எங்கே இருக்குன்னா, ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் சச்சிதானந்த ஸ்கூலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ரிவர் இருக்கும். அந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது இந்த இடம் வந்து சில பேர்த்துக்கு தெரியாது, ஆனால் இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேசஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆழமெல்லாம் இருக்காதுங்க, ஒரு இடுப்பளவுக்கு தான் ஆழம் இருக்கும். அது எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னா, அந்த கல் போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேணால் போய் குளிச்சுக்கலாம். கொஞ்சம் இடுப்பாட்டு கொஞ்சம் ஆழம் இருக்கும். தண்ணி எங்கேருந்து வருதுன்னா கரெக்டாக ஊட்டிலேருந்து தாங்க வருது. இப்போ இந்த இப்போ கொஞ்சம் மழை கம்மிங்காட்டிக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருதுங்க. மழை பெய்கிற டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வரும். செம்மண் கலந்து கொஞ்சம் எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் வரும். அடுத்தது நாம் பார்க்க போகிற இடம் கூட இதே மாதிரி ரிவர் ஏரியா தாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, தூரிப்பாளையத்தில் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு போகுங்க. ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் ஃபேமிலியோடு வருவாங்க. உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு பிளேஸ் பார்க்கணும், யாருமே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துக்கு வரலாம். ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். இங்கே நாம் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். இந்த கல் மேலெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போகணும், இல்லைன்னா கொஞ்சம் இல்லைன்னா வலிக்கு விட்டுரும். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. சுற்றியும் மரமாகவே இருக்கும். இங்கே இருக்கிற மரங்களை பார்த்தாவே தெரியும், இந்த வேரில் கல்லெல்லாம் நிறையா இருக்கும். அந்தளவுக்கு இங்கே தண்ணி போயிருக்கு. இங்கே மழை பெஞ்சால் நல்லா தண்ணி போகுங்க. இந்த பிளேஸ் பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது உண்மையிலுமே நல்ல பிளேஸுங்க. உங்களுக்கு வந்து வெயிலுங்கிறதே அவ்வளோக்கா தெரியாது. தண்ணி அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. நீங்கள் கால் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும்.
நாங்கள் போகும்போதே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலுமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க பசங்கள் எல்லாருமே. பிளேஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கலாங்க. சில மீன்கள் நாங்களும் பார்த்தோம், சில பேர் வந்து மீன்களும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போன ஃபீல் கிடைக்குங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.